இந்தியாவில் கொரோனா இரண்டாம் அலை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருவதற்கு டெல்டா வகை கொரோனா வைரஸே காரணம் என்றும் ஆய்வு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் கொரோனா வைரஸ் உருமாறி பல வகைகளில் பரவி வருகிறது. இந்நிலையில் விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வில் கொரோனா இரண்டாம் அலை தீவிரமடைய டெல்டா வகை வைரஸே காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வை சார்ஸ் கோவ் 2 ஜெனோமிக் கூட்டமைப்பு மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்டுள்ளன. இந்த ஆய்வு டெல்லியில் 1399 பேர் உட்பட மொத்தம் 10,427 பேரிடம் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் இருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா இரண்டாம் அலை வட இந்தியாவில் இருந்தே பரவ தொடங்கியது என்றும் கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் மாநிலங்களுக்கு முன்பே டெல்லியில் பரவ தொடங்கிவிட்டது என்பதும் தெரிய வந்துள்ளது. பிரிட்டனில் கண்டறியப்பட்ட ஆல்பா வகை கொரோனா வைரஸை விட டெல்டா வகை கொரோனா வைரஸ் 50 விழுக்காடு வேகமாக பரவக்கூடியது என்றும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட நிலையிலும் டெல்டா வைரஸின் தாக்கம் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்ட பகுதியினருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மிக வேகமாக பரவக்கூடிய டெல்டா வைரஸை கட்டுப்படுத்த டெல்லியில் உதவவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரிட்டனின் பொது சுகாதார நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் பைசர், அல்ட்ராஜெனிகா வகை தடுப்பூசிகள் ஆல்பா வைரஸை 50 விழுக்காடு கட்டுப்படுத்திய நிலையில் டெல்டா வகை வைரஸ்களை 33 விழுக்காடு மட்டுமே கட்டுப்படுத்துவதாகவும் ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா இரண்டாம் அலையில் இரண்டு வைரஸ்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். கப்பா எனப்படும் P1.617.1 என்ற வைரஸ் 8 விழுக்காடு அளவும் டெல்டா 76 விழுக்காடு அளவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.